சம்மர் டேஸ்ட்டுங்க. செஞ்சு பாருங்க, வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டிக்குச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி செஞ்சது தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்க சோம்பு பெருசாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய். அடுத்தது வந்துட்டு எங்கள் மாமியார் ஸ்டைலில் இது இருக்குங்க, அதனால் இஞ்சி பூண்டு அதனோட வந்து பட்டை லவங்கமும் அரைச்சி போட்டிருந்தாங்க. அப்புறமா பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கணும். வணக்கின பின்னாடி பெருசாக கட் பண்ண தக்காளி நாலு எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வணங்குற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அப்புறமா அதில் வந்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறமா வந்துட்டு கறி மசால், சிக்கன் மசால், அப்புறமா பிரியாணி மசால், இது மூணும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், இது வந்துட்டு எங்கள் மாமியார் ஸ்டைலுங்கிறதுனால இந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்தது பிரியாணிக்கு தேவையான தயிர். தயிர் இந்த டைமில் தான் அவங்க சேர்த்துவாங்க, அதனால் நானும் அதே மாதிரியே தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்த உடனே நல்லா கிண்டி விட்டு கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு விடுங்க. கொஞ்சம் வெந்த பின்னாடி நாங்கள் 1.5 படி அரிசி ஊற வச்சுருந்தோம், அதனால 3 படி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு பின்னாடி போட்டானாதான் சாப்பாடு நல்லா ஈவனாக வெந்து வரும். நான் விறகடுப்பில் தாங்க வச்சுருந்தேன், ஸோ அதில் வச்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விறகடுப்பில் தான் வச்சுருந்தேன், நல்லா வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நிறைய விறகு வச்சு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி நல்லா ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் இருக்கிறப்பயே வந்து லெமனை ஒன்று புழிஞ்சி விட்டுக்கலாம். நான் 1 லெமன் ஃபுல்லாக புழிஞ்சி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி வந்து ரெடியாக போகுது. நல்லா கிண்டி இறக்கிட்டோன்னா அந்த தண்ணி லைட்டாக இருக்கிறதும் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு பாசுமதி ரைஸ் போடல, நார்மல் ரைஸ் சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த ரைஸில் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தேன். நல்லா தான் வந்திருந்தது. அதே மாதிரியே நம்மளோட சேனல் நேம் வந்துட்டு நம்ம வில்லேஜ் ஃபுட் சங்கரி சேனல்னு மாற்றிருக்குங்க. நேம் தாங்க சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. எனக்கு எப்பயும் போலவே ஆதரவு கொடுங்க. சூடா சாப்பிடலாம்.
பிரியாணி